தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதிலுமிருந்து நேரடியாகவும் காணொலி காட்சி வாயிலாகவும் அறுநூறு அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் தேசிய பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டு சிக்கல்கள் ஆளில்லா விமான தாக்குதல் மாவோயிஸ்ட் பகுதிகளின் சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிகள் பயங்கரவாத மையங்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்தக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார் தேசிய தானியங்கி கைரேகை அடையாளப்படுத்தும் கருவியை உள்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் ஒருங்கிணைக்கப்பட்ட கைரேகை தகவலுடன் கூடிய இந்த கருவி வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு உதவிகரமாக அமையும் என்று அமைச்சர் அமித்ஷா கூறினார்